The bell icon on YouTube and don't miss another update. உக்ரைனுக்கு முழு உலகமும் எல்லா எந்திரங்களும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கற ஒரு தோற்றத்தை கொடுத்தது ரெண்டு விஷயம்தான். ஒன்னு ரஷ்யால இருந்து வெளியேறக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் மற்ற நாட்டு நிறுவனங்களும் வேற வழியே இல்ல வெளியேறாட்டி எந்த நாட்டிலேயும் தொழில் பண்ண முடியாதுங்கற ஒரு சூழ்நிலை. ஆனா அதையும் மீறி பெருசா இத ஆக்குனது எப்ப அப்படினு பார்த்தா எலன் மஸ்கோட சப்போர்ட் தான். உக்ரைனுக்கு தொடர்ந்து தன்னோட இன்டர்நெட்டை ஃப்ரீயா தரேன் அப்படிங்கறதா அதை தந்தார். இது பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு உதவியா இருந்துச்சு. அது மட்டும் செய்யல, அதோட நிறுத்தல. ரஷ்ய அதிபர் புட்டினை பெரிய அளவு விமர்சனமும் பண்ணார். இது எதனால செஞ்சார் அப்படிங்கிறது ரெண்டு விமர்சனமா பார்க்கப்பட்டுச்சு. ஒண்ணு ஏதோ ஒரு விவகாரத்துல பேசும் பொருள் ஆக்கறல இவர் மன்னர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொன்னு அதே சமயம் நல்ல ஒரு பிசினஸ்மேன் இதை செஞ்சது மூலிமா முழு ஐரோப்பாலையும் தன்னோட நிறுவனத்தை பல மடங்கு கொண்டு போகிறதுக்கான வேலைக்கு தான் இதையும் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. எது உண்மை அப்படின்னு நாட்கள் செல்ல செல்ல தெரிஞ்சு போயிடும் ஐரோப்பாவில். ஆனால் தொடர்ந்து இதுக்கப்புறம் பல நாடுகள் கூட ஸ்பேஸ் எக்ஸும் சரி ஸ்டார்லிங்க்கும் சரி பல அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனியை தவிர இன்னும் சில எலான் மஸ்கை சேர்ந்த கம்பெனிகள் அங்கே டீலிங்கை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு வேகத்துக்கு அப்புறம். ஆனால் இது தொடருதா அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதே எலான் மஸ்க் என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல. உக்ரைனுக்கான ஒரு பீஸ் டீலிங்கை கொண்டு வந்தார். எல்லாரும் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா ரெண்டு நாடு உட்கார்ந்து பேசுங்க அப்படிங்கிறதான். ஆனால் முதல் முறையாக எலான் மஸ்க் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு நாடுகளும் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து போரை நிறுத்துங்க. அதுக்கு இந்த போரை நிறுத்துறதுக்கு ரஷ்யாவுக்கு கிரிமியாவை ரஷ்யாவோட இணைச்சது செல்லும் அப்படின்னு உக்ரைனே ஒத்துக்கணும். அதை உலக நாடுகளும் ஒத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உக்ரைனே சொல்லும்போது வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதோட இந்த போர் நின்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ் டீலிங் கொண்டு வந்தார். வழக்கம் போலவே தனக்கு ஆதரவாக எதுவும் இல்லை, அதாவது அந்த நாடு தொடர்ந்து ஆதரவாக இருக்குது, ஆனால் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் தான் மனசில் நினச்ச ஸ்டேட்மெண்ட் வரலை அப்படின்னா பொங்கி எழுந்துருவார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அது அமெரிக்காவாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனாக இருக்கட்டும் காட்டமாக அறிக்கையை விட்டுருவார். ஆனால் இந்த நாடுகள் அதை பெருசுப்படுத்தலை, தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு அந்தந்த நாடுகளுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் எலான் மஸ்க்கு அப்படி எந்த தேவையும் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. உடனடியாக இந்த இஷ்யூ நடந்த சில நாட்கள்லேயே ஸ்டார்லிங்க் உக்ரைனுக்குள்ளே தொடர்ந்து தன்னோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய ஸ்டார்லிங்க்கு என்ன செலவாகுதோ அதை ஸ்பேஸ் எக்ஸ் தான் தருது. ஆனால் இப்படி தொடர்ந்து ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால பென்டகன் இதோட செலவுகளை ஏற்றுக்கணும். அப்படி இல்லாட்டி ஸ்டார்லிங்க் தன்னோட சேவையை உக்ரைனுக்குள்ளே நிறுத்திடும் அப்படின்னாங்க. இது பெரிய ஒரு அதிர்ச்சி உக்ரைனுக்கு. வழக்கம் போலவே படார் படார்னு ரெண்டு வார்த்தைகளை போட்டு ட்விட்டரில் பறந்துச்சு. ஆனால் விளைவு அப்படிங்கிறது உக்ரைனுக்கு தான் இது பாதகம். ஸ்டார்லிங்கோட லிங்க் நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ களத்தில் உக்ரைன் இராணுவத்துக்கு பெரிய அளவு ஒரு மைலேஜ் இருக்குது. அந்த மைலேஜுக்கு முக்கியமான காரணம் ஆர்ட்லரிகளை இயக்கக்கூடிய சில சிஸ்டங்களும் சில வேவ் பார்க்குற சிஸ்டம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்துக்குமே இவரோட ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நின்று போச்சு அப்படின்னா ரிமோட் ஏரியாவில் இந்த படைகள் மாட்டிக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தம். இதை அமெரிக்கா எப்படியும் ரீப்ளேஸ் பண்ணணும். அது ஸ்டார்லிங்க் மூலியமாகவோ இல்லை வேறு எது மூலியமாகவோ ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் உக்ரைனால் களத்தில் தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அமெரிக்கா பென்டகன் இதுக்கான எலான் மஸ்க் கேட்கக்கூடிய தொகையை தர தயாராக இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. காரணம் இந்த வருடம் அடுத்த வருடம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டாரிஃபையே தூக்கி டேபிளில் வச்சுருக்காரு. அந்த டாரிஃபுக்கு பென்டகன் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அதே சமயம் இதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் அமெரிக்கா தான் தரப்போகுது. ஆனால் எலான் மஸ்க் அவர்களுக்கு தர அமெரிக்கா விரும்பலை அப்படின்னு பார்க்குறதா இல்லை இந்த போரை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு விஷயமாக கட் பண்ணி போகிறாங்களா அப்படிங்கிறதும் வரும் நாட்களில் தான் தெரியும். எது எப்படியோ உக்ரைனுக்கு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையில் அந்த ஆதரவு மெல்ல மெல்ல குறையிறத பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா பதிலுக்கு நாங்களும் அணு ஆயுதத்தை கொண்டு ரஷ்யாவை தாக்க மாட்டோம் அப்படின்னு ஃப்ரான்ஸ் விலகுது, யூகே விலகுது, அமெரிக்கா விலகுது. இந்த மூன்று நாடுகளும் விலகினதுக்கப்புறம் ரஷ்யா அப்படி ஒரு விஷயத்தை செய்கிறக்கு தயாராகும் இல்லை தயாராக இருக்காது அப்படிங்கிறத தாண்டி நடந்தால் அதுக்கு பதிலடி அப்படிங்கிறது இந்த நாடுகள் நேரடியாக இறங்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மற்ற ஆயுதங்களை தர மாதிரி அணு ஆயுதத்தை தரவும் முடியாது. அதனால் ரஷ்யாவோட இறுதி ஆயுதத்தை எதிர்கொள்ள உக்ரைன்கிட்ட ஆயுதமே இல்லாத ஒரு நிலைமை ஃபார்ம் ஆச்சு. அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் அமெரிக்கா பல பில்லியன் செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது, இது அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இதுக்கு இப்போ நோ சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் எல்லாராலும் பார்க்கப்படுது. ஒருவேளை இவரை எலான் மஸ்கை கழட்டி விடுறதா, இல்லை பைய தன்னோட ஆதரவுகளை குறைச்சி வரதா அப்படிங்கிறது வரும் நாட்களில் தெல்ல தெளிவாது.